அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசின் புதிய நிரந்தர வேலைவாய்ப்பு பற்றின அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசின் அறநிலைத்துறையில் வந்து சூப்பரான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 23 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா எல்லா பீப்புள்ஸுமே வந்து எந்தவித எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரியான போஸ்ட்டுகள் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் ப்ரீஃபாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண கடைசி தேதி கொடுத்துருக்காங்க, பிப்ரவரி 23 மாலை 5 மணி முடிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில், ராமேஸ்வரம் நகர் மற்றும் வட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், 623526 பின்கோடு இருக்க அட்ரஸுக்கு நீங்கள் இதை போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணணும். இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இது இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிடுங்க. கீழே உங்களுடைய பெயர், முழு பெயர், தந்தை கணவனார் பாதுகாவலர் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி வயது, அதுக்கான சான்றிதழ் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆனால் பெண்ணா, நிலையான முகவரி, ஆதார் எண், ஜாதி மற்றும் மதம், அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும். அந்த மாதிரி குடும்பங்களோட செல்ஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அங்கே ஃபில் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் எண் எல்லாமே கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பேர் போட்டுக்கிட்டு, இங்கே உங்களுடைய பெயர் போட்டுட்டு, கீழே வந்து உங்களுடைய விண்ணப்பதாரர் உங்களுடைய சைன், இங்கே இடம் 4 ஃபில் பண்ணிட்டீங்க. இதுதான் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மெத்தடு. இதை முடிச்சுன்னு இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், இங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன போஸ்ட்டுக்கான கால்வர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல் பார்த்திங்கன்னா தட்டச்சர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 18500 to 58600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கணும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், டைப்ரைட்டிங் வந்து எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும். போத் ஹையர் அதெல்லாம் ஒரு இதில் ஹையர் லோயர் அந்த மாதிரியும் நீங்கள் முடிச்சிருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இது வந்து 1 இயர் கோர்ஸ், இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா டிக்கெட் விற்பனையாளர், 10 வேக்கன்சிஸ், இந்த ஜாப்க்கான சேலரியும் பார்த்திங்கன்னா பேசிக்கே 18500 to 58600 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி காவலர், இது பார்த்திங்கன்னா 24 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. சேலரி 15900 to 50400 வரைக்கும். இதுக்கு நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறது. அடுத்த கேட்டகரி தூர்பை, இதில் 20 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 10000 to 31500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர், 10 வேக்கன்சிஸ், சேலரி பார்த்திங்கன்னா 10000 to 31500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஜாப் தான், யாரும் மிஸ் பண்ணிக்கிறாங்க. பர்மனெண்ட்டான ஜாபும் கூட. விண்ணப்பதாரரோட ஏஜ் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1 தேதியிலேருந்து 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும், 35 வயதுக்கு மிகாதவராகவும் இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும், இந்து மதம், இறை நம்பிக்கையுடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கனாலும் ஒவ்வொரு பதவிக்கும் வந்து தனித்தனியாக எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு நடக்கும் அதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் எல்லாமே பாருங்கள். விளம்பர அறிவிப்பு வரிசையின் 5 உள்ள பணியிடங்களுக்கு ஆண்கள் 5, பெண்கள் 5 என பணி இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 5 அளவு துப்புரவு பணியாளரில் பார்த்திங்கன்னா 5 பெண்கள் 5 ஆண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு செஞ்சுருக்கதாக சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களுக்கு சான்றிட்ட நகல், அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ண நகல் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணணும், ஒரிஜினல்ஸ் வந்து சென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்குங்க, எல்லாமே கிளியராக பார்த்துக்குங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அலுவலகத்தோட வேலை நாட்களில் காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ள நேர்லேயும் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ராமேஸ்வரம்,
ramanadar.hrc.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்க்கு போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அன்பாய்.